தென்னிந்திய சினிமாவிற்கு இந்த ஆண்டு ஜாக்பாட் ஆண்டு என்று சொல்லலாம். கன்னட சினிமா, தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா படங்கள் அசால்ட்டாக பல கோடிகள் வசூலை வாரி குவித்து பாலிவுட்டுக்கு ஷாக் கொடுத்தது. அதில் இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் கலெக்ஷனில் பின்னி பெடல் எடுத்தது. அந்த வரிசையில் முதலிடத்தை மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் பிடித்துள்ளது. கல்கி எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்தை இரண்டு பாகங்களாக இயக்கியிருந்தார். அதன் முதல் பாகம்தான் கடந்த செப்டம்பர் 30 வெளியாகி சக்கை போட்டு போட்டது. கிட்டத்தட்ட 450 கோடிக்கு மேல் படம் வசூலித்தது. இந்த படத்தை குடும்பம் குடும்பமாக சென்று திரையரங்குகளில் ரசிகர்கள் கண்டுகளித்தனர். பாகுபலி போல முதல் பாகம் செம ஹிட் ஆனதால் இரண்டாம் பாகத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. இந்த படத்தின் இரண்டாம் பாகம் 2023 ஏப்ரல் 28 வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாகம் வெளியானால் நிச்சயம் பொன்னியின் செல்வன் இரண்டு பாகங்களையும் சேர்த்து வசூலில் 1000 கோடி ரூபாயை தாண்டும். திரிஷா, விக்ரம், ஜெயம் ரவி என பலருக்கும் இந்த படத்தின் வெற்றி முக்கியமானதாக அமைந்துவிட்டது. அடுத்ததாக கமலஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் படம் 450 கோடி ரூபாய் வரை பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அள்ளியது. இந்த ஆண்டு வெளியான படங்களில் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிடித்த படமாகவும் விக்ரம் அமைந்துள்ளது என்று சொல்லலாம். 3வது இடத்தில் விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட் இடம்பெற்றுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரித்த பீஸ்ட் படம் தமிழ் வருட பிறப்பு ஸ்பெஷலாக வெளியானது. நெல்சன் இயக்கத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான இந்த படம் ரசிகர்களை அவ்வளவாக கவரவில்லை. அதிகமான அளவு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தபோதும் படம் சுமார் 235 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை அள்ளியது. படத்தின் பட்ஜெட் அதிகம் என்பதால் இந்த வசூல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஏற்றம்தான். எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான வலிமை படம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியானது. இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ஆனாலும் படம் 200 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது. அதிக வசூலான இந்த படங்கள் லிஸ்டில் 4வது இடத்தில் வலிமை உள்ளது. லாக்டவுன் சமயத்தில் சூரரை போற்று, ஜெய் பீம் என ஓடிடியில் படங்களை வெளியிட்டு மக்களுடன் நடிகர் சூர்யா தொடர்பில் இருந்தார். அதன் பலனாக எதற்கும் துணிந்தவன் வெற்றி அமைந்தது. இந்த படம் 175 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆனது. கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் வசூலில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாகவும் அமைந்தது. அதே நேரம் சோதனையாகவும் அமைந்தது. இவர் நடிப்பில் டான் பிரின்ஸ் என இரு படங்கள் வெளியானது. இதில் டான் படம் 125 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது. நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிடைத்தது. ஆனால் தீபாவளிக்கு வெளியான பிரின்ஸ் படம் படுதோல்வி அடைந்தது. மித்ரன் ஆர் ஜவஹர் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் படம் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் வெளியானது. சாதாரண கதை, பெரிய ஹீரோயிசம் இல்லை. தந்தை மகனுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம், தொடர் காதல் தோல்விகள், சிறு வயது தோழி என இளசுகளை கவரும் வகையில் எடுக்கப்பட்ட இந்த படம் இமாலய வெற்றியை பெற்றது. சுமார் 110 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து லிஸ்டில் 7வது இடத்தில் உள்ளது. ஏற்கனவே கார்த்திக்கின் நடிப்பில் வெளியான பொன்னியின் செல்வன் இந்த லிஸ்டில் இடம் பிடித்த நிலையில் 8வது இடத்திலும் கார்த்தியின் சத்தார் படம் உள்ளது. வி எஸ் மித்ரன் இயக்கத்தில் வெளியான இந்த படம் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது. பிரின்ஸ் படம் பிளாப் ஆனதால் இந்த கலெக்ஷன் எகிரியது. பெரிய ஹீரோக்கள் படங்கள் கலெக்ஷனில் அசத்தியது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தனது 2வது படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மிரட்டிவிட்டார் பிரதீப் ரங்கநாதன். இவர் இயக்கிய முதல் படமான கோமாளி 50 கோடி ரூபாய் வசூலித்தது. அடுத்த படத்தில் இவரே நாயகனாக நடித்தார். உருவகேலி விமர்சனங்களுக்கு மத்தியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியான லவ் டுடே படம் 80 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. அதோடு டாக் ஆஃப் த ஹாலிவுட் ஆகவும் மாறியது. இன்றைய 2K கிட்ஸ்களை கவர்ந்த இந்த படத்தின் வெற்றியை அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பு இவரை தேடி வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. 10வது இடத்தை வெந்து தணிந்தது காடும் விருமனும் பிடித்துள்ளது. இந்த இரு படங்களும் 60 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது. சிம்பு நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய இந்த படத்துக்காக அதிகப்படியான உடல் எடையை குறைத்து நடித்திருக்கிறார் சிம்பு. 30 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 60 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது. அடுத்ததாக வருமன் படமும் 60 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து அசத்தியது. இந்த ஆண்டு கார்த்தி நடிப்பில் வெளியான 3 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஏற்கனவே 2 படங்கள் இந்த லிஸ்டில் இடம் பிடித்த நிலையில் விருமனும் டாப் 10 லிஸ்டில் 10வது இடத்தை பிடித்துவிட்டது. இந்த ஆண்டை போல அடுத்த ஆண்டும் தமிழ் சினிமாவிற்கு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும்.